வணக்கம் நண்பா. சம வேலைக்கு சம ஊதியம், ரேஷன் ஷாப் லேட்டஸ்ட் நியூஸ். சிஐடியு தொடர்ந்த வழக்கில் அரசு பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கம் சிஐடியு சார்பில் மார்ச் 12 அன்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த வழக்கில் கூட்டுறவு நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க பரிசீலித்திட அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் விவரம் வருமாறு, கூட்டுறவு நியாய விலைக்கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர் மற்றும் எடையாளர்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நியாய விலைக்கடைகளில் பணிபுரியும் அதே பணியை செய்வதால் சம வேலைக்கு சம ஊதியம் கோட்பாடு அடிப்படையில் அதே சம்பளம் வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் WPMDN 1805 2009 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு 2/2/2021 அன்று நீதிபதி எம் தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த கோரிக்கையில் நியாயம் இருப்பதால் அரசு இந்த கோரிக்கையை 3 மாதத்திற்குள் பரிசீலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கம் சிஐடியுவின் அப்போதைய பொதுச் செயலாளர் பி இசைக்கு முத்துவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பின் அடிப்படையில் கூட்டுறவுத்துறை அரசு செயலாளருக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கோரிக்கையை பரிசீலிக்க சங்கத்தின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. தற்போதைய செயலாளர் சா கிருஷ்ணராஜா இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இதை போன்ற வீடியோக்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பா.